தமிழ் ஸ்டார் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். நான் உங்கள் சங்கவி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஐம் கோட் டாக் அபவுட் மை நியூ ஃபிலிம் கொலஞ்சி. ரொம்ப நாள் கழிச்சுட்டு தமிழ் சினிமாவிலே ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 இயர்ஸ் கழிச்சுட்டு ஒரு நல்ல படம். இவ்வளோ நாள் நான் ஏன் படங்க பண்ணலைன்னா எனக்கு அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர் கிடைக்கல. இது ஒரு நல்ல கதை, அதுலேயும் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர், அதுதான் இந்த படம் குலஞ்சி பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து ஒரு கிராம பொண், ஒரு குழந்தையோட அம்மா, குலஞ்சி அப்படின்ற ஒரு பையனோட அம்மா கேரக்டர் பிளே பண்ணுறேன். ஒரு சமுத்திரக்கணி சரோட வைஃப் கேரக்டர், ஒரு கிராம பெண், அவளோட வாழ்க்கையே வந்து அவள் குழந்தை, அவன் புருஷன். ஸோ இதுதான் அவளோட வாழ்க்கை. ஒரு சாமி பக்தி உள்ள ஒரு பெண், பையனா ரொம்ப பிடிக்கும். பையன் என்ன தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்காமல் அவனை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம் ஷுர் உங்களோட சைல்டுஹுட் மெமோரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். யூஸ்வலாக நடக்கிற ஒரு கதை தான், நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக வீட்டில் ரெண்டு பசங்க இருந்தேன்னா அம்மாவோட செல்லம் ஒருத்தர், அப்பாவோட செல்லம் அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி கொலஞ்சி என்னோட செல்லம், அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் கண்டிக்காமல் அவனை சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அவனுக்கு அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்பா இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஏன்னா என்ன தப்பு பண்ணாலும் கண்டிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பான். ஸோ அவன் நினைக்கிற மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் யூனோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வந்து பிரிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு புரிய வரும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அப்பா அம்மா ரெண்டு பேரோட சப்போர்ட்டும் இருக்கணும், அப்போ தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு. ஸோ அதுதான் கொலஞ்சி, ஒரு அழகான கதை. அண்ட் இட் இஸ் டைரக்டர் தன்ராம் சரவணன் தான் டைரக்டர். அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒரு அழகான கதையாக்கியிருக்காரு, அதுதான் கொலஞ்சி. வர February 24 கொலஞ்சி என்ற படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. வழக்கமாக எல்லா பெரிய படத்தையும் நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்து அந்த படத்தை வந்து ஹிட் ஆக்குறீங்க. அதே மாதிரி இந்த படமும் நீங்கள் தயவு சேர்ந்து போய் தியேட்டரில் பாருங்கள். சத்தியமாக ஏன்டா போய் படம் பார்த்தோன்னு நினைக்க மாட்டீங்க, நல்ல படம் பார்த்தோன்ற ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி நல்ல படங்கள் நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தா தான் வி வில் பி ஏபிள் டு டூ சம் குட் மூவிஸ் லைக் திஸ். தயவு சேர்ந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். வணக்கம் தமிழ் ஸ்டார் நேயர்களே, நான் நடராஜன் சங்கரன். மூடர்குடம் கப்பலை தொடர்ந்து எங்கிட்ட மோதாது, அதுக்கப்புறம் இப்போ கொலிஞ்சி என்னோடய 5வது படம். இந்த படத்தோட பாடல்கள்லாம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து தமிழண்டா சாங் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிச்சு. தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அந்த பாட்டு வந்து ஒரு 13 லட்சம் வியூஸ் வந்துருச்சு. அதை வச்சு ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். அது இப்போ 2 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. இப்போ படம் 50/24 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் எல்லாத்தையும் கேளுங்கள். ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதுக்கப்புறம் என்னத்த சொல்லன்னு ஒரு பாட்டு, கவிஞர் யோகவர்தன் நான் பாடினது எழுதின பாடல், அதுக்கப்புறம் மற்ற 3 பாடலும் நவீன் எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் ஏரோசா அப்படின்னு ஒரு பாட்டு. இது எல்லா பாடலுமே வந்து ரொம்ப வித்தியாசமாக புதுசாக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தீபக், சுபிக்ஷா, ரிஷரே, பிரியங்கா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் வந்தனா ஸ்ரீனிவாசன், சத்யபிரகாஷ் எல்லாருமே பாடியிருக்காங்க. பாட்டு எல்லாமே ஒரு ஆல்ரெடி ஐடியூன்ஸில் எல்லாத்துலேயும் நல்ல ரீச் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும், கேளுங்கள். தேங்க்ஸ் ஸ்பெஷலி டு தமிழ் ஸ்டார், எங்கள் இந்த எங்களை மாதிரி வளர்கிறவங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க. என்னோடய எல்லா இதுவுமே வந்து அதில் வருது. ரொம்ப தேங்க்ஸ் டு தமிழ் ஸ்டார் ஆல்சோ. தமிழ் ஸ்டார் நேயர்கள் .com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் பிச்சைக்காரன் மூர்த்தி வந்து பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு காமெடி சட்டையர் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு முழுக்க ஒரு நெகட்டிவான வில்லன் ரோல் வந்து பண்ணியிருக்கிறேன். நான் வந்து சமுத்திரக்கணி எதிர்த்து நாங்கள் போடுற வந்து அந்த ஃபைட்டு டைலாகெல்லாம் வந்து பெருசாக வந்து முறைச்சிக்கிட்டு பேசுகிற டைலாகெல்லாம் வந்து ரெண்டு பேருமே பேசிக்கல. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற கண்ணிங்கை வந்து அப்படியே வந்து சீனாக வந்து காட்சியை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி தான் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறோம். இப்போ February 24 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நல்ல படங்களை எப்போவும் வெற்றிகர செய்கிற ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த நல்ல படத்தையும் வெற்றி பெற செய்வீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஏன்னா இது நல்ல படம். ஒரு இப்போ தேட்டருக்குள்ளே நீங்கள் வரும்போது என்னென்னலாம் இந்த ஒரு படத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ, இல்லை எதிர்பார்க்காம வந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய அது சர்ப்ரைஸாக வந்து ஒரு படம் கொடுக்குமோ, அது அத்தனையும் இந்த படத்தில் இருக்கும். நிச்சயமாக வெளியேறி போகும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். வர February 24 படம் ரிலீஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். வழக்கம் போல் நல்ல படத்தை வெற்றி செய்கிற நீங்கள் இந்த நல்ல படத்தையும் வெற்றியடை செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் கிருபாகரன். நான் கொலஞ்சி படத்தில் கொலஞ்சி கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த கொலஞ்சி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டகார பையன், வீட்டுக்கு அடங்க மாட்டான். வீட்டிலேருந்து எப்படி வெளில போய் பசங்களோட ஜாலியாக இருக்கிறது, மாமா கூட ஜாலியாக இருக்குது, மாமாவை கலாய்ச்சிட்டு மாமா லவ்வை சேர்த்து வச்சு பிரிக்கிறது,
இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் நான் நடிச்சிருக்கேன். எங்கள் ஊர் வந்து ராசிபுரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக். அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ டேரக்டர் வந்தார், வந்துட்டு இந்த மாதிரி படத்தில் நடிகிறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆ நடிகர்னா, எங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க, அவங்க ஓகே சொன்னாங்க, நான் நடிகர்னா அந்த மாதிரி. அப்புறம் வந்து படத்தில் நடித்தேன். அப்போ அந்த மாதிரி அந்த இதில் தான் எனக்கு இந்த இது கிடச்சிது. கிளைமேக்ஸ் சீன்லாம் மறக்க முடியாத சீன். ஆனால் சமுத்திரக்கணியானை வந்து அவ்வளோ ஒரு 4-5 பேப்பர் இருக்கும், அந்த டைலாக்லாம் அப்படியே பேசினார். அவர் கூட நடித்தது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. கொளிஞ்சி படத்தில் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணியன்னு, சங்கை மேடம், அப்புறம் மூட்டுக்கூடத்தில் நடித்த ராஜாஜ், அப்புறம் நேனா சர்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்க்கம்பர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாடோடிகள் படத்தில் நடிச்ச கோபால் அண்ணன், பிச்சைக்காரன் படத்தில் நடித்த மூர்த்தி அண்ணன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த கொளிஞ்சி அப்படின்ற ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராகவும் எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு படமாக தான் இருக்கும். இது இவங்களுக்குன்னு ஒரு படம் அப்படின்லாம் கிடையாது, பெரியவங்களுக்கும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் இருக்கும், மிடில் ஏஜஸ்டுக்கும் இருக்கும். ஸோ ஒரு சமூகத்தை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. ஸோ எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படம், எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு படம் தான் அந்த படம். சேலம் அது சுற்றி இருக்கிற ஒரு 50-60 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் தான் எடுத்தோம் அந்த படம். ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சந்தையில் போய் ஒரு நாள் கண்டினியூ ஒரு 3 வீக்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் எடுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌட் இருக்கும், க்ரௌட் இருந்தால் தான் எடுக்கணும் அப்படின்னே இருந்தோம். ஸோ அந்த சமயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன், மெயின் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா கேமராமேன் விஜயன் முனுசாமி, மியூசிக் டைரக்டர் நடராஜன் சங்கரன், எடிட்டர் அத்தியப்பன் சிவா, இவங்களாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். இது பொதுவாக இந்த ஸ்கிரிப்டை ஆரம்பித்த காலத்துலேருந்தே இது வந்து ஒன்றா பேசி இது பண்ணி ட்ராவல் ஆகி வந்து இதாகுது. எனக்கு இவங்க ஒரு பெருசாக ஒரு மியூசிக் டேரக்டர், ஒரு கேமராமேன் அப்படிலாம் எனக்கு இருக்க டேவிஜி வட பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக் டேரக்டர் இந்த மாதிரி ஒரு விஷயம் தலைவா, இப்படி ஒரு சுச்சுவேஷனு, இதுக்கு என்ன டியூன் பண்ணும், என்ன மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், ஸோ நீங்கள் ஃப்ரீடமாக எடுத்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த படம் பார்த்திங்கன்னா 24 February ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும், கண்டிப்பாக பாருங்கள்.